हेलो फ्रेंड्स, वेलकम टू माय चैनल। इन्नी नम्म चैनल इन्ना वीडियो पाक्क पोरोम पाथिंगना, कुकर ला वेजिटेबल बिरयानी सिंपला टेस्टिया एप्पडी पण्णुरदुन्नु पाक्क पोरोम। वांगा वीडियोकुल्ला पोलाम। ओरु कुकर एडुत्तुकोंगा, अदुल वंदु आयिल प्लस घी पोट्टुकोंगा। अदु नल्ला सूडानोने रेंडु तुंडु पट्टै अदु पोट्टुकोंगा। अदुवुम नल्ला अदुल सूडागणुम। अदु नल्ला सूडानदुक्कप्पुरमा कोंजमा सोम्बु அப்புறம் பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கோங்க. பிரியாணி எல்லாம் நல்லா பிச்சு போட்டுக்கோங்க, இல்லாட்டி அது வந்து தொண்டையில் குத்துறதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ 4 துண்டு கிராம்பு, அவ்வளோதான். இது மட்டும் போட்டுக்கலாம். இது எல்லாமே நல்லா அந்த எண்ணெயில் வதங்கணும். எண்ணெயில் நல்லா வதங்கும் போது கிராம்பு வெடிக்கும், அதனால் கொஞ்சம் பார்த்து பத்திரமாக போட்டுக்கோங்க. இப்போ வந்து நீட்டாக வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். இதெல்லாமே நல்லா சாத்தி பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கணும். இந்த பட்டை, கிராம்பு எல்லாமே இது நல்லாமே வதக்கிக்கோங்க. நல்ல பொன்னிறமாக வதங்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டிங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இது நல்லா வதங்கி முடித்தோடனே நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இதில் 2 2 ஆப்பிள் தக்காளி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளி சேர்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பு வந்துடும், தக்காளி சாதத்தோட டேஸ்ட் வந்துடும். அதனால் நீங்கள் வந்து நாட்டு தக்காளி சேர்த்த வேணாம். 2 2 ஆப்பிள் தக்காளி நல்லா கட் பண்ணிக்கோங்க. இந்த தக்காளியை நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க, அப்போ சீக்கிரம் வெந்துடும். இது நல்லா மசிச்சுக்கோங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ வந்து நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இஞ்சி பூண்டு நிறைய வேணும்னா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம், அது ஈக்குவல் அமௌண்ட்டில் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து மஞ்சப்பொடி, மஞ்சப்பொடி வந்து 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள், நான் இதில் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் மிளகாத்தூள். இப்போ வந்து கரம் மசாலா 2 டேபிள்ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கரம் மசாலா வேணாம், நீங்கள் பிரியாணி மசாலா போடணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பிரியாணி மசாலா கூட போட்டுக்கலாம். இதில் கரம் மசாலா நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கரம் மசாலா சேர்த்துருக்கேன். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் வந்து காய்கறிகள் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் 3 நீட்டை வாக்கில் நறுக்கி சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு, பீன்ஸ், கேரட், உங்களுக்கு நீங்கள் பச்சை பட்டாணி வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் இதில் சேர்க்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்திங்கன்னா ஃபஸ்ட் நாள் ஊற வச்சுருங்க, அதை நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அதில் சேருங்க. அப்போ தான் சீக்கிரம் வேகும், இல்லாட்டி பச்சை பட்டாணி மட்டும் அங்கங்கே நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். இப்போ வந்து மீல் மேக்கர் வந்து ஊற வச்சுருக்கேன், சின்ன சின்ன மீல் மேக்கர், அதையும் வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாமே நல்லா சேர்த்துட்டு நீங்கள் வந்து இதை வந்து நல்லா ஃபுல்லாக கலந்து விட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலா வந்து இந்த காய்கறி ப்ளஸ் மீல் மேக்கரில் வந்து நல்லா உள்ள உங்களுக்கு இறங்கும். அதனால் இது எல்லாமே நல்லா ஒரு தடவை ஃபுல் சாத்தி பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு அது எல்லாத்துலேயும் கலந்துரும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து அது உள்ளுக்குள்ளே இறங்கும். இந்த டைமில் வந்து இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இது மேலாக வந்துட்டு நம்ம புதினா லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், அந்த புதினா லீவ்ஸ் இதில் சேர்த்துக்கலாம். அப்புறமா கொஞ்சமாக காலிஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு காலிஃப்ளவர் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் இதில் சேர்த்த வேணாம், பட் காலிஃப்ளவர் சேர்த்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரொம்ப நல்ல டேஸ்ட் இருக்கும். இப்போ இதெல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த டைமில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து அந்த உப்போட இது கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த டேஸ்ட்டே மாறிடும். ஸோ இந்த டைமில் வந்து ஒன்ஸ் உப்பு செக் பண்ணி இதெல்லாத்தையும் இந்தளவுக்கு நல்லா உள்ளே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியில் இந்த மசாலா வந்து நல்லா இது ஆகுற அளவுக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம பச்சை மிளகா போட்டோம் இல்லையா, அதை மட்டும் எடுத்துருங்க. ஏன்னா வெஜிடபிள்ஸோட பச்சை மிளகா சேர்ந்து வரப்போ நம்ம தெரியாமல் சாப்பிட்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இப்போ இந்த தண்ணியில் வந்துட்டு மசாலா தண்ணியில் வந்துட்டு உங்களுக்கு அந்த பச்சை மிளகாவோட காரம் இறங்கியிருக்கும். ஸோ அந்த பச்சை மிளகாவை நீங்கள் வந்து அதுலேருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, கொதிச்சு வரும்போது அரிசி, ஊற வச்ச அரிசியை நீங்கள் போட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து துல்சி ரைஸ், இது வந்து ஒரு ஆர்கானிக் ரைஸ், அது வந்து நான் சேர்த்துருக்கேன். இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. நீங்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ல எல்லாம் போய் கேட்டிங்கனாலே இந்த ரைஸ் கிடைக்கும். இந்த ரைஸை சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கொதி வரும். அந்த கொதி வரும்போது நீங்கள் கரெக்டாக விசில் குக்கர் விசில் போட்டு குக்கர் மூடிடுங்க. கரெக்டாக 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அந்த ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறம் இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த டைமில் வந்து கொத்தமல்லியை நல்லா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம் இந்த பிரியாணியில். அதே மாதிரி மேலே வந்து 1 2 டேபிள்ஸ்பூன் நெய் இதெல்லாமே சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி 2 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அந்த ஃப்ளேவர் கொடுக்கும்.
இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. அந்த கரண்டி எடுத்துட்டு மெதுவாக கலருங்க. ரொம்ப போட்டு கலர வேணாம், ஏன்னா பிரியாணி ரைஸ் வந்து உடையறதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்போ பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நம்ம ஒரு வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துட்டு எனக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.